Hello everyone, welcome to VIP Free School in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டு ஹிந்தி லேர்னிங் கோர்ஸ். அதில் வந்து இப்போ நம்ம கிளாஸ் சிக்ஸில் இருக்கோம். கிளாஸ் ஃபைவ்ல வந்து ஹிந்தி நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். ஹிந்தி நம்பர்ஸ் ஒன்லேருந்து டென் வரை வந்து எப்படி எழுதலாம், அதில் இருக்க நம்பர் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றது வந்து நம்ம மெயினாக பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஹிந்தியில் கலர்ஸ் நேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்தலாம் அண்ட் ஹிந்திலேயும் பார்த்தலாம். கலரோட நேம் வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றது அண்ட் எழுதுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலர் என்னன்னு பாருங்கள், ரெட். ரெட் வந்து நம்ம ஹிந்தியில் வந்து லால் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இது என்னது, ரெட், ஆர்இடி, ரெட். ஸோ இது வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள், லால், லா இல் பாருங்கள், ல. இது வந்து ல, இதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம்னா இது வந்து மாத்ரா, ஆக்கி மாத்ரா, லா இல் அகெயின். இது வந்து ல, பட் இந்த வேர்டு முடியும் போது நம்ம எப்படி சொல்லுவோம், மெய்யெழுத்து உச்சரிப்பில் சொல்லுவோம். ஸோ லால், லால், லா இல், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு லெட்டர், லா இல், லால். நெக்ஸ்ட் கலர் பாருங்கள், ப்ளூ. நெக்ஸ்ட் கலர் ப்ளூ. ப்ளூக்கு வந்து ஹிந்தியில் என்னென்னா நீலா பாருங்கள், நா, நாக்கு பக்கத்தில் நம்ம ஒரு மாத்ரா ஒரு கோடு லைன் போடும்போது இது வந்து ஆக்கி மாத்ரா, இது வந்து நீ, நீ. இது வந்து ல, லாக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம்னா லா, நீ லா, நீலா. நெக்ஸ்ட் வந்து பிளாக், பிளாக். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹிந்தியில் பிளாக் வந்து காலா, இது வந்து க, காக்கு பக்கத்தில் ஒரு லைன் போடும்போது கா, இது வந்து ல, லாக்கு பக்கத்தில் ஒரு லைன் போடும்போது லா, காலா, காலா, கா லா, காலா. இது ரெண்டு, இது ஒரு லெட்டர், இது ஒரு லெட்டர், காலா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எல்லோ, எல்லோ கலர், எல்லோ. எல்லோக்கு வந்து ஹிந்தியில் பீலா, பீலா பாருங்கள், பி, பா போட்டு ஒரு லைன் போட்டோம்னா பா, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஈக்கு மாத்திரா, பி லா, பீலா, பீலா பாருங்கள். ரெட், ப்ளூ, ரெட், ப்ளூ, பிளாக், லால், நீலா, ப்ளூக்கு நீலா, பிளாக் காலா, எல்லோ பீலா. நெக்ஸ்ட் பிங்க். பிங்க்குக்கு வந்து பாருங்கள், பிங்க் வந்து ஹிந்தியில் குலாபி அப்படின்னு சொல்லுவோம். பிங்க் பாருங்கள், இது வந்து க, க வந்து அடியில் இது ஊக்கி மாத்திரா, கு, ல, லா, ல, லா லைன் போட்டதே லா ஆக்கி மாத்திரா. இது வந்து பாருங்கள் ப, இந்த வாக்குள்ளே ஒரு லைன் போட்டோம்னா அது ப, பாவாக மாறிடும். பாக்கு பக்கத்தில் ஒரு லைன் போட்டால் பா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இது பீயாக மாறிடும். கு, லா, பி, இது ரெண்டு ஒரு லெட்டர், இது ரெண்டு ஒரு லெட்டர், இது ஒரு லெட்டர், கு, லா, பி, குலாபி. நெக்ஸ்ட் க்ரீன். க்ரீன், க்ரீனுக்கு வந்து ஹிந்தியில் நம்ம ஹரா அப்படின்னு சொல்லுவோம். ஹ, ரா, ஹ, ரா, ஹரா, ஹ, ரா, ஹரா, இது ரெண்டும், இது ர, ராக்கு பக்கத்தில் ஒரு லைன் போடும்போது இது வந்து ஆ, ஆ சவுண்டு, ஆக்கி மாத்ரா, ஹரா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ப்ரௌன். ப்ரௌன் வந்து ஹிந்தியில் பூரா அப்படின்னு சொல்லுவோம். பூரா, இது வந்து ப, இது வந்து ஊக்கி மாத்ரா, பூ, ப, பாக்கு கீழே அந்த மாத்ரா போடும்போது பூ, ரா, பூரா, பூ, ரா, பூரா. இப்போ நம்ம வந்து நம்ம காக்கா கீக்கே அது வந்து எழுதும் போது அந்த கீழே அந்த லைன் சுழிச்சுடுறதெல்லாம் சொல்லுவோம்னா அதை தான் இங்கே வந்து மாத்ரா அப்படின்றது சொல்லுவோம். இது வந்து நான் வந்து கிளாஸ் த்ரீயில் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு இந்த மாத்திரா தெரியலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் த்ரீயை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத்ராஸில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஸோ எழுதுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ப்ரௌனுக்கு வந்து என்னது, பூரா பூரா பூரா. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச், ஆரஞ்சுக்கு வந்து ஹிந்தியில் நாரங்கி அப்படி சொல்லுவோம். ஆரஞ்ச், ஆரஞ்சுக்கு நாரங்கி, ர போட்டுட்டு மேலே வந்து அங்கு கி மாத்திரம் அங்கு இங்கு நீ. இது வந்து க, இது வந்து வெறும் இது வந்து க. இதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போடும்போது காவை மாறி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். நாரங்கி நீ, நாரங்கி. ஆரஞ்சுக்கு வந்து நாரங்கி, இது ரெண்டும் ஒரு லெட்டர். எந்த ஹிந்தியில் வந்து ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு கோடம் போடும்போது அது வந்து ஆ சவுண்டில் வரணும். நம்மளுக்கு அ ஆ சவுண்டு இருக்குல்ல, அதில் வந்து ஆ சவுண்டில் சொல்லணும். நா இது வந்து ர அ சவுண்டு, ர இங்கு இது அங்கு இங்கு காங்கா சில இங்கு சொல்லணும். இங்கு நா ர இங்கி நாரங்கி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பேங்கனி. இது வந்து என்னது, பர்பிள். இது வந்து மேலே போட்டிருக்க அந்த க்ரீன் நினைக்காதீங்க, நான் கத்திரிக்காய் பிக்சர் போட்டதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து பாருங்க பேங்கனி. நம்மளுக்கு இந்த கலரிங், இந்த கலரிங் தான் நம்மளுக்கு பேங்கனி கலர். பாருங்க கத்திரிக்காவோட கலர், நான் மேலே வந்து லைட்டாக அந்த க்ரீன் கலர் வந்து அந்த காம்பா அந்த பிக்சர் போட்டதுனால நான் போட்டிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து பேங்கனி பர்பிள். பர்பிளுக்கு என்ன வரும், ப. ஃபஸ்ட்டு ப போடணும். இது வந்து ப, இந்த பேவில் வந்து ஐக்கு மாத்திரம் பை. இதுக்கு பக்கத்தில் மாத்திரை பிந்தி இங்கு இங்கு மாத்திரா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் க பை இங் க. இது வந்து நா, நாக்கு பக்கத்தில் ஒரு லைன் போட்டால் நா. அது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது நீ பை இங் க நீ பேங்க நீ பை இங் க நீ பேங்க நீ. பாருங்க பிங்க் குலாபி குலாபி குலாபி. க்ரீன் ஹரா ஹரா ஹரா. ப்ரௌன் பூரா பூரா பூரா. ஆரஞ்ச் நாரங்கி நாரங்கி நாரங்கி. பர்பிள் கத்திரிக்காய் கலர் பர்பிள். பேங்கனி பை இங் க நீ பேங்கனி பை இங் இங் க நீ பேங்கனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கலர். ஸோ ஒயிட், ஒயிட் கலருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சஃபேத். ஹிந்தியில் வந்து என்னென்னா சஃபேத். ச இது என்னது, ச ஃப. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப, இந்த ச ஃப. இந்த ஃபாக்கு மேலே வந்து ஒரு கொம்பு கொணும் ஃபே. அப்படின்னா ச ஃபே து த த த. இது த வந்து நமக்கு முடியும் போது சஃபேது, த வந்து ஈத் அப்படின்னு சவுண்டை சொன்னோம். ச ஃபே ஏது சஃபேது, ச ஃபே ஏது சஃபேது. பாருங்க கலர்ஸ். ஸோ இவ்வளோ நம்ம ஹிந்தி கலர்ஸ் வந்து இப்போ பார்த்துருக்கோம். ரெட் லால், ப்ளூ நீலா, பிளாக் காலா, எல்லோ பீலா, பிங்க் குலாபி, க்ரீன் ஹரா, ப்ரௌன் பூரா, ஆரஞ்ச் நாரங்கி, பர்பிள் பேங்கனி, ஒயிட் சஃபேத், ஒயிட் சஃபேத். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு கலர்ஸ் நேம் வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.